சிம்பிளாக டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஆயுஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மெத்தடில் செய்வாங்க, பட் ஆனால் ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தடில் செய்யுங்க. இதில் வந்து நம்ம பூண்டு சேர்க்க போகிறதில்ல. சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ பிளெண்டரில் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். 2 கப் கருவேப்பிலைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சரியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 இல்லை 4 டீஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு புளி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. நான் தூள் வெல்லம் சேர்த்துருக்கனால 2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். வெல்லம் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதே போல் நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். அங்கங்கே கருவேப்பிலெல்லாம் தெரியக்கூடாது. ஸோ இதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச கருவேப்பிலை பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பேஸ்ட் சேர்த்துட்டு இதை வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, எண்ணெயிலேயே இதை வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 12-15 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரலையும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா திக்காகும். இதே போல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ நீங்கள் வந்து நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை தொக்குலேருந்து பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், இப்படி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்கான பிறகு தான் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. எண்ணெயும் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட ரைஸில் வந்து நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த தொக்கை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி